ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 6-லிருந்து 10 வரை. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதாம் நாராயணீனஸ்வயம் வியாஸ் புராணமுனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணிம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினிம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவவேஷிணி. यम यम वापि स्मरण भावं त्यजत यन्ते कलेवरं तं तमेवैति कौन्तेय सदा तद्भाव भावितः. குந்தியின் மகனே, அந்திம காலத்தில் இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை விடுகிறானோ எப்பொழுதும் அப்பொருளை பாவிப்பவனாகிய அவன் அதையே அடைகிறான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மையர்ப்பித மனோபுத்தி மாமே வைசசி சம்சயம். அதனால் ஆகையால் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு போர் புரி. மனம் புத்தியை என்னிடத்திலே அர்ப்பணம் செய்வதால் எந்த ஐயமும் இன்றி என்னையே அடைவாய். அப்யாச யோக யுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாமல் அபியாசம் என்னும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகிறான். கவிம் புராணம் அனுசாசிதாசாரம் அனுரணியான் சமனுஸ்மரேத்ய சர்வஸ்ய தாதாரம் அசிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ குருவோர் மத்தி பிராணமாவேச சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். முற்றும் உணர்ந்தவனை தொல்லோனை அனைத்தையும் ஆள்பவனை அணுவுக்கு அணுவாக நுண்மையாக இருப்பவனை அனைத்தையும் தாங்குபவனை சிந்தனைக்கு எட்டாத வடிவுடையவனை கதிரவன் போன்ற ஒளிர்பவனை அறியாமை இருளுக்கு அப்பாற்பட்டவனை பக்தியோடும் உறுதியோடும் மனதோடும் யோக பலத்தோடும் உருவ மத்தியிலே பிராணன் முழுவதையும் வைத்து மரண காலத்திலே யார் நினைக்கிறானோ அவன் அத்திவ்ய பரமபுருஷனை அடைகிறான். வசுதேவசுதம் தேவம் வம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ண வந்தே ஜகத்குரும்.